June 21 நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. நீட் தேர்வு முறைகேடு பூதாகரமாகிறது, நாடாளுமன்றமே ஸ்தம்பிக்க போகிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்திய மக்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பீகாரில் ஒரு அரசு அதிகாரி அப்ரூவர் ஆகியிருக்கிறார். நீட் தேர்வில் முறைகேடு நடப்பதற்கு இந்த வழிவகைகளெல்லாம் நான் உதவி செய்திருக்கிறேன், இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு அமைச்சருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்க போகிறது. 2012-14 காலகட்டத்தில் எப்படி ஊழல் புகார்களால் பிஜேபியால் குற்றம் சுமத்தப்பட்டு காங்கிரஸ் கட்சி வீழ்ந்ததோ, இன்றைக்கு அதே நிலைமைக்கு பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, 54வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் ராகுல் காந்தி. நாடாளுமன்றத்திற்குள்ளாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், மகிவா மைத்ரா போன்ற இளம் அரசியல் தலைவர்கள் சமூக நீதிக்கான ஒரு ஆயுதத்தை கையில் ஏந்தி உள்ள போறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. June 21 நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடு தழுவிய போராட்டத்தை செய்ய போகிறாங்க காங்கிரஸ் கட்சி. June 24 நாடாளுமன்றம் கூடுகிறது. 25-26 அனைத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். June 26 சபாநாயகருக்கான தேர்தலும் இருக்கிறது. இப்போ வரைக்கும் யாரும் சபாநாயகர் இவர் தான் போட்டி போட போகிறார் அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரலை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் பதவிக்கான கோரிக்கையை இன்னும் கைவிட்டதாகவும் தெரியலை. மர்மமாகவே பயணித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு திட்டமிடப்பட்டிருந்த மோடி அவர்களுடைய பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இல்லை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு மறைபொருள் இருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். பல அரசியல் திறனாய்வாளர்களும் கணிக்கிறது என்னவென்றால், பாஜக இந்த 3வது டேர்மை வந்து மோடி அவர்கள் அவ்வளவு சுமூகமாக சமாதானமாக இருக்காது. ஏன்னா பல்வேறு ஊழல் புகார்களை எதிர்கட்சிகள் எழுப்புவாங்க. ஏன்னா இன்றைக்கி எதிர்கட்சிகள் மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார்கள். 235 எம்பிக்களோடு பலமாக இருக்கிறதுனால அவ்வளவு எளிதாக நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 3வது டேர்ம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பங்குச்சந்தை ஊழலிருந்து, நீட் முறைகேடிலிருந்து, மின்னணு வாக்குப்பதிவத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் முதற்கொண்டு, தேர்தல் பத்திர முறைகேடு முதற்கொண்டு, அதானி விவகாரம் முதற்கொண்டு மிகப்பெரிய அளவில் கேள்விகள் எழுப்பப்படும் என்று ஏற்கனவே இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறது. நீட் விவகாரத்தினால மோடி அரசாங்கம் மேலும் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்களுடைய ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் நீட்டுக்கு எதிரான குரல் வந்து தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறத பார்த்துருக்குறோம். இன்றைக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவே சொல்லியிருக்கிறாரு நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால் போன்று அனைத்து மாநிலங்களிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு குரல் நீட் தேர்வுக்கு எதிராக உருவாகி இருக்கிறது. முறைகேடு நடந்திருக்கு. 0.001% நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருந்தாலும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஊழல் புகார்களிலும் முறைகேடுகளிலும் இந்த மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது சிக்கிக்கிட்டே வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு 54வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, கேசி வேணுகோபால் அவர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாரு. இந்த 10 மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்திய அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசியலாக பார்க்கப்படுகிறது. கடந்த 10 இருக்கிறதுலே உலகத்திலேயே ஒரு நபர் வந்து அதிகமாக அப்யூஸ் பண்ணப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாருமே இல்லை, ராகுல் காந்தி, காந்தி குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 14 அவருடைய பாட்டியை இழக்கிறாரு. அதுவும் சாதாரண மரணம் இல்லை, கொடூரமான மரணத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க இந்திரா காந்தி அவர்கள். 21 தன்னுடைய தந்தையை இழக்கிறாரு. தந்தையினுடைய முகம் கூட தெரியாத அளவிற்கு கடும் துயரத்துக்குள்ளே போகிறாரு. அப்படி பல்வேறு துயர சம்பவங்களுக்குள்ளே உட்பட்டாலும் அந்த குடும்பம் தொடர்ந்து சமூக நீதி அரசியலுக்காக பாடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பாஜகவினராலும் மோடி அவர்களாலும் மோடிக்கு சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்களாலும் தொடர்ந்து பப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர் வந்து ஒரு
திறனற்றவர், திறமை இல்லாதவர், லீடர்ஷிப்புக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு விமர்சிச்சுட்டு ராகுல் காந்தியினுடைய இமேஜை வந்து டவுன் பண்ணுறதுக்காகவே பல ஆயிரம் கோடியை வந்து பாஜகவும் மோடி தரப்பிலிருந்தும் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணப்பட்டும் வெறுப்பின் கடை சந்தையில் நாங்கள் அன்பின் கடையை திறந்திருக்கிறோம் அப்படிங்கிற முழக்கத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்க, இந்த பக்கம் மணிப்பூர்லேருந்து குஜராத் வரைக்க ஒரு நெடும் பயணத்தை மேற்கொண்டார். இதுவரைக்கும் இந்திய அரசியலில் இப்படிப்பட்ட தலைவர் ஒருத்தர் வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டதில்லை. இப்படி ஒரு தலைவர் வந்து இவ்வளவு தூரம் அப்யூஸ் பண்ணப்பட்டும் தொடர்ந்து அவர் கொண்ட கொள்கையிலேருந்து ஒரு பிசகு கூட விலகுனதில்லை அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் முன் வச்ச முழக்கங்கள், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய ஆணி வேறையே ஆடச் செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் ஆர்எஸ்எஸ்ஐ ஒழிப்பது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்ல தயங்குற அந்த நேரத்தில் சமூக நீதியை மட்டுமே தூக்கி பிடிச்சிட்டு அனைத்து விதமான மக்களுக்கும் உரிமைகளும் அனைத்து சிலாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை கொள்கையோடு ராகுல் காந்தி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கான செயல் திட்டங்களையும் அவர் செயல்படுத்த தொடங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் இணைந்து கொண்டு வந்த மாற்றங்கள் தான். அதுவும் குறிப்பாக அயோத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றி இருக்கிறது அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய பார்ட்டி. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்கண்ட், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் SC/ST பிரிவினர், OBC பிரிவின மக்கள் வந்து ஒரு காலத்தில் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தியிருந்த அனைத்து நபர்களையும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி பக்கமும் காங்கிரஸ் கட்சி பக்கமும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் முக்கியமாக சாரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்துமே இல்லை. ஆர்எஸ்எஸ் அவர் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஆணி வேறையே ஆடச் செய்கிற அளவுக்கு ராகுல் காந்தியினுடைய பொலிட்டிக்கல் வியூகம் வந்து இன்றைக்கி வெற்றி பெற தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மத அடிப்படையில் மக்களை ஒன்றிணைத்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு பிரித்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகித மக்கள் மட்டுமே அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அதை சுக்குநூறாக அடித்து நொறுக்கி இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய வியூகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி கொண்டு பேசி வரக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து அது சாத்தியப்பட்டால் ஆர்எஸ்எஸ்னுடைய அனைத்து கொள்கைகளும் அடிபட்டு போகும். வேறு வழியே இல்லாமல் சமூக நீதி அரசியல் செய்தாதான் இந்தியாவில் அரசியலில் பிழைப்பு நடத்த முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு பாஜக தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் அடுத்த 20 ஆண்டுகளுக்குரிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போது June 24 நாடாளுமன்றம் எப்படி செயல்பட போகிறது, கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பாஜகவோடு பயணிப்பார்களா அப்படிங்கிற சந்தேகங்களும் வருது. ஆல்ரெடி பதவியேற்ற நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை ஊழல், 38 லட்சம் கோடி ஊழலை வந்து நிச்சயமாக JPC அமைத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குரல் எழுப்பியிருக்கிறாரு. நீட் தேர்வு தொடர்பாகவும் விசாரணை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. நீட் தேர்வில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் உச்சநீதிமன்றத்தாலும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி பீகார், குஜராத், ராஜஸ்தான் போன்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் தான் அதிகப்படியான முறைகேடுகள் இந்த மாதிரி தேர்வுகளில் நடக்குது. கிரேஸ் மார்க் கொடுத்ததுலேயும் இது நடந்திருக்கிறது. பேப்பர் லீக்ஸும் நடந்திருக்கு. வினாத்தாள் வந்து கசிய விட்டுருக்குறாங்க, பல லட்சம் பல கோடிக்கு வந்து அதை வந்து விற்றுருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா பீகாரை சார்ந்த ஒரு அரசு அலுவலர் சிக்கந்தர் அப்படிங்கிறவர் நீட் தேர்வுக்குரிய வினாத்தாள்களை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகார் சிவில் சர்வீஸ் அந்த ஜாபுக்குரிய தாள்களையும் வெளியிட்டிருக்கிறாரு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்குரிய பேப்பர்ஸையும் லீக் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புகாரும் வந்திருக்கிறது. அந்த சிக்கந்தர் அவர் வந்து அப்ரூவராகவே மாறியிருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்புக்கு, என்னென்ன வேலைகள்லாம் இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், அவர் அப்ரூவராகவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்படி அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா பீகாரில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவருடைய அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிரளயத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல பீகாரில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சருக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்ட மாணவர்கள், முறைகேட்டில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட மாணவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு வந்து நீட் தேர்வுக்கு முத நாளே எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் வந்துருச்சு, ஒரு மினிஸ்டருக்கு தெரிஞ்ச இடத்துல எங்களை தங்க வச்சாங்க, மினிஸ்டர் தான் எங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே உதவி செய்தார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாணவர்கள், அந்த பெற்றோர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் அப்படிங்கிறது, இந்த விவகாரத்துக்கு பொறுப்பேற்று கல்வி ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணுன்ற கோரிக்கையும் வலுத்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வடமாநிலங்கள் முழுக்க ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பேப்பர் லீக்னால
கிட்டத்தட்ட 60,000 பேர் அட்டன் பண்ண அந்த எக்ஸாமை வந்து திருப்பி ரீ எக்ஸாம் வச்சு அதை பார்த்துருக்குறோம். அதை குறித்து ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய கேள்வி எழுப்பினார். துருவ் ரதி வந்து ஒரு முக்கியமான வீடியோவையும் இதை குறித்து போட்டிருக்கிறாரு. ரயில் விபத்துக்களை தடுக்கவும் முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரும் இந்நேரம் ராஜினாமா பண்ணியிருக்கணும், அவரும் ராஜினாமா பண்ணலை. வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடுகளை கல்வி அமைச்சரால் தடுக்க முடியல, அவராலையும் ராஜினாமா பண்ணலை. தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இருக்குது. இப்போ பதவியேற்ற நாளில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தாக்குதல் நடந்திருக்குது, பல வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. மணிப்பூரில் இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க முடியாத ஹோம் மினிஸ்டர் இன்னும் ராஜினாமா பண்ணலை அப்படின்னு துருவ்ரதி அவர்களுடைய அந்த விழிப்புணர்வு வீடியோ வட மாநிலங்களில் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது தொடர்ந்து இப்படியே இந்த நிலைமை நீடித்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மூன்றாவது முறை ஆட்சி அப்படிங்கிறது அவ்வளவு ஸ்மூத் சேலிங்காக இருக்காது. அது மட்டும் இல்லை, இது இப்படியே தொடருது அப்படின்னா மகாராஷ்டிராவில் வரக்கூடிய இந்த அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எம்விஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் அதிகப்படியாக வெற்றி பெறும் என்று ஏற்கனவே கள நிலவரம் சொல்லுது. பாஜகவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய கட்சிகளும் மக்கள் மத்தியில் ஆதரவை இழந்து விடுவார்கள், நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்கள் இந்த ஊழல் புகார்களை காரணம் காட்டி கூட்டணியை விட்டு வெளியில் வருவதற்கும் அதிகப்படியான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 235 எம்பிக்களோட எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறாங்க. நிச்சயமாக அவ்வளவு எளிதாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், மகுவா மைத்ரா, கனிமொழி, சுப்ரியா சுலே போன்ற இளம் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை தெரிக்க விட போகிறாங்க, மோடியை ஓட ஓட விரட்ட போகிறாங்க அப்படிங்கிறத தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்க முடிகிறது. நீட் தேர்வு முறைகேடு, பங்குச்சந்தை ஊழல், தேர்தல் பத்திர முறைகேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதானி விவகாரம், இது போன்று பல்வேறு ஊழல்கள் இருக்குது. இவிஎம் குறித்த ஊழல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மோடி அவர்களும் பாஜகவும் பதில் சொல்லியே ஆகணும். அவர்களோடு இருக்கிறதுனால சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த விவகாரம் ஜூன் 21 மிகப்பெரிய அளவில் போராட்டத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். 24, 26, 27 மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. அதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து நீங்கள்